வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். கோவையில் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி திடீர் கைது. இதன் காரணமும் இதன் பின்னணி குறித்தும் தான் இந்த பதிவு. இந்த முதலில் நடந்த விஷயங்களை பார்த்துவிடுவோம், பிறகு என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்பது குறித்தும் சொல்லுவோம். இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தியதாக கோவையில் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி திடீரென கைது செய்யப்பட்டார். அவர் மீது 16 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது, ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை சேர்ந்தவர் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவில் இருந்து வந்தவர் இவர். கோவை ஆர்எஸ்புரம் லாலி ரோடு பகுதியில் வசித்து வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததற்கு இவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அத்துடன் பொதுச் செயலாளரை தொண்டர்கள்தான் தேர்வு செய்ய வேண்டும், நிர்வாகிகள் தேர்வு செய்தது செல்லாது என்றும் தெரிவித்திருந்தார். இது தவிர அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடையாது, அதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. மேலும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தொடர்பாக டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதற்கிடையே அதிமுக இரண்டு அணியாக பிரிந்து பின்னர் ஒன்றாக சேர்ந்த பின்பு கே சி பழனிசாமிக்கு கட்சியில் செய்தி தொடர்பாளர் பதவி வழங்கப்பட்டது. தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளில் ஒன்றில் பங்கேற்ற அவர், மத்திய அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிப்போம் என அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இதனால் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அவர் அந்த கருத்தை கூறியதாக கடந்த 2018 மார்ச் மாதம் 16 இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சில நாட்களில் அவர் மீண்டும் கட்சியில் இணைந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியானது. ஆனால் இந்த தகவலை அதிமுக தலைமை மறுத்தது. இந்த நிலையில் கே சி பழனிசாமி தனியாக இணையதளம் ஒன்று தொடங்கி அதில் தான் அதிமுகவில் தொடர்ந்து இருப்பது போல் காண்பித்து வந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் அதிமுக லெட்டர் பேடு மற்றும் இரட்டை இலை சின்னம் ஆகியவற்றுடன் முகநூல், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தனது கருத்துக்களை பதிவிட்டு வந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து கோவை முத்துக்கவுண்டன்புதூர் ஊராட்சி தலைவர் விபி கந்தவேல் நேற்று முன்தினம், அதாவது இந்த செய்தியை நான் படித்து கொண்டிருப்பது குடியரசு தினமாகிய 26, அவர் கைது செய்யப்பட்டது 25, புகார் அளிக்கப்பட்ட தேதி 24 ஜனவரி 24 சூலூர் போலீஸில் கே சி பழனிசாமி மீது புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை உடனடியாக நடத்தி நேற்று அதிகாலை 4 அளவில் லாலி ரோட்டில் உள்ள கே சி பழனிசாமி வீட்டிற்கு கருமத்தம்பட்டி உட்கோட்டை போலீஸ் துணை சூப்பிரண்டு பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சென்றனர். அப்போது வீட்டில் கே சி பழனிசாமி நன்கு தூங்கிக் கொண்டிருந்தார். பின்பு அவரை போலீசார் தட்டி எழுப்பி திடீரென கைது செய்து போலீஸ் வேனில் ஏற்றிக்கொண்டு சூலூர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். வேனில் ஏற்ற முயன்ற பொழுது போலீசாருக்கும் கே சி பழனிசாமிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர் மீது 16 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து நேற்று மாலை அவரை கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்று உடல் பரிசோதனை செய்தனர். நேற்று கோர்ட் விடுமுறை என்பதால் கோவை புளியங்குளத்தில் உள்ள நீதிபதி வேடியப்பன் வீட்டில் கே சி பழனிசாமி ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை அடுத்த மாதம் பிப்ரவரி 7 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி வேடியப்பன் உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கோவையில் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் பின்னணி என்ன என்று விசாரித்த போதுதான் தெரிந்தது, இவரின் மீது கைது செய்வதற்கு முன்பு சுமார் பல மணி நேரங்கள், 8 நேரத்திற்கு மேல் போலீஸ் விசாரணைக்கு முன்னரும்
அதற்கு பின்னரும் அவர் தொடுக்கப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லி அவரை மிரட்டியுள்ளனர். அந்த வழக்குகளை வாபஸ் பெற வைக்க அதிமுக தரப்பில் மிகுந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இதனால்தான் பழனிசாமி கைது என்றும் பேசப்படுகிறது. இதன் முழு விவரம் குறித்து சில விஷயங்கள் சொல்கிறோம். இப்பொழுது அதிமுக தலைமையிலான அரசுக்கு மூன்று நெருக்கடிகள் உள்ளன. ஒன்று, வழக்கு விசாரணை கேசிபி தொடுத்த வழக்கு விசாரணை என்று வந்தால் மிகுந்த சிக்கல்கள் வரும். இரண்டாவதாக, ஆட்சிக்கே ஆபத்து வரும் வகையில் இது நடைபெறும். இதற்கு இரண்டு பேர் பேசிய பேச்சை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் இன்னும் இந்த ஆட்சி 3 மாதம்தான் என்று சொன்னார் சூசகமாக. 11 பேர் எம்எல்ஏக்களின் தகுதி நீக்கம் குறித்து வழக்கு இருக்கிறது. இந்த தீர்ப்பு ஜார்க்கண்ட் தீர்ப்பை ஒத்தியிருக்கிறது. அது பொறுத்து தமிழகத்தின் தலையெழுத்து மாறும் என்று காங்கிரசின் மூத்த தலைவர் கபில் சிபில் தெரிவித்திருந்தார். இதையெல்லாம் தொகுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதனின் முழு விவரங்கள், இதனின் பின்னணிகள் என்ன, என்ன நடக்கப் போகிறது அடுத்து என்பது குறித்தெல்லாம் வரும் வாரம் சவுத் இண்டியன் கிரைம் பாயிண்டில் வாசித்து தெரிந்து கொள்ளவும். நன்றி. என்ன சார் வண்டி இருக்கு சார்?